ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மூணு ரெஸ்லிங் அப்டேட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சம்மர் ஸ்லாமோட டேட் அண்ட் லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு அஃபீஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ரெண்டாவது அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரீசெண்டாக WWE வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ண ரெஸ்லர்ஸு இப்போதைக்கு மண்டே நைட் ராவில் வந்திருக்காங்க. அதை பற்றி வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம WWE பிக்கெஸ்ட் பேப்பர்வான சம்மர் ஸ்லாமை பற்றி தான் பார்க்க போகிறோம். சம்மர் ஸ்லாமை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, நம்ம செப்டம்பர் மாதத்துக்கு WWE பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா, அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பாஸ்டன்லேயே வந்து பார்த்திங்கன்னா நடத்தலான்னு வந்து கன்ஃபார்ம் பண்ணி வச்சுருந்தாங்க. பாஸ்டன் மேயரை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லிட்டாருன்னு பார்த்திங்கன்னா, 1 இயருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு ஷோஸுமே வந்து பார்த்திங்கன்னா நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் சென்டரில் WWE கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஏன் சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இப்போதைக்கு பேண்டமிக் பிரச்சனை வந்து பயங்கரமாக பரவிட்டுருக்கு. அதுவும் இல்லாமல் பெரிய பேப்பரியான ரசல்மேனியாவே வந்து பார்த்திங்கன்னா ஆடியன்ஸ் இல்லாமல் நடத்திட்டாங்க. சம்மர் ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரசல்மேனியாவோட கொஞ்சம் சின்ன பேப்பர்னு கூட சொல்லலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இதில் நல்ல நல்ல மேட்சஸ்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. மேட்சஸ் நல்லா கொடுத்தாலே போதும், WWE-ல மேட்சஸை ஒழுங்காக கொடுப்பாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ரெண்டாவது அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரீசெண்டாக WWE ரிலீஸ் பண்ண ரெஸ்லர்ஸை WWE ராவில் வந்து பார்த்திங்கன்னா 1 டைம் அப்பீரியன்ஸாக வந்து பார்த்திங்கன்னா கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. நம்ம ஹீட் ஸ்லேடரை எது கூட்டிகிட்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க ட்ரூ மெக்கன்டயர் அண்ட் டாப் சிக்லருக்கான ஸ்டோரிலேனுக்கு ஹைப் ஏற்றினவன் மட்டும்தான் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் லேடரை வந்து பார்த்திங்கன்னா ரீஸ் கான்ட்ராக்ட்லாம் சைன் பண்ணல WWE-யில். அவர் வந்து பார்த்திங்கன்னா அஃபீஷியலாக வந்து WWE விட்டு போயிட்டார். அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அவர் அதர் கம்பெனியில் சைன் பண்ண போகிறதா வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஒரு ரூமராக போயிட்டுருக்கு. நம்ம கைரி சேனை பொறுத்த வரைக்கும் அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா 1 டைம் அப்பீரியன்ஸ் தான். இப்போது நடக்கிற எல்லா ரா அண்ட் ஸ்மாக்டவுனும் வந்து பார்த்திங்கன்னா டேப்பிங் தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா கைரி சேன் வருவாங்களா இல்லையான்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா WWE அவங்கள அஃபீஷியலாக வந்து பார்த்திங்கன்னா கைரி சேனை ரிலீஸ் பண்ணிட்டாங்க.